அடர்ந்த காட்டு பகுதியில கழுகு, காக்கா, புறா, கொக்கு, கிளி போன்ற பறவைகள் விவசாயம் செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அதே காட்டு பகுதியில ஒரு ஏழை குருவி மரத்துக்கு மேல கூடு கட்டி வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த ஏழை குருவியோட குழந்தைங்க அவங்க அம்மா குருவி கிட்ட இப்படி சொன்னாங்க. அம்மா, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. பசியா இருக்காட தங்கமே, இப்பவே நான் உங்களுக்காக வெளியே போய் உணவு கொண்டு வரேன்னு. அம்மா, நிறைய உணவு கொண்டு வாங்க சரியா? சரிட தங்கோ, நான் நிறைய உணவுங்களை கொண்டு வரேன். இப்படி தாய்க்குருவி உணவுக்காக வானத்துல பறந்துகிட்டு அந்த காடு முழுக்க சுத்தி வந்துச்சு. இப்படியே தாய்க்குருவி ரொம்ப நேரமா உணவு தேடிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த தாய்க்குருவிக்கு அந்த காட்டுல ஒரு இடத்துல கூட பழமரமோ இல்ல புழுக்களோ தென்படல. அதனால தாய்க்குருவி சோர்ந்து போய் ஒரு மரக்கலையில உக்காந்துக்கிட்டு ஓய்வெடுத்துக்கிட்டு தனக்கு தானே இப்படி சொல்லுச்சு. ச்சே, இன்னைக்கு நான் உணவுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்த நேரமே சரியில்லை. இவ்வளோ நேரம் ஆகி கூட என் கண்ணுக்கு ஒரு பழமரம் கூட தெரியல, ஒரு சின்ன புழுவை கூட காணோம் அப்படின்னு தாய்க்குருவி அதோட மனசுல நினைச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுச்சு. அப்போ அந்த தாய்க்குருவி கொஞ்சம் தூரத்துல இருக்கிற ஒரு மக்காச்சோள தோட்டத்தை பார்த்துச்சு. உடனே தாய்க்குருவி வேக வேகமா பறந்து அந்த தோட்டத்துக்கிட்ட போய் அங்க இருந்த ஒரு மரத்து மேல உக்காந்துக்கிட்டு அந்த மக்காச்சோள தோட்டத்தை கிட்ட இருந்து பார்த்து இப்படி சொல்லுச்சு. ஆஹா, மக்காச்சோள கதிர் எவ்வளவு நல்லா இருக்கு. இப்பவே ஒரு மக்காச்சோளத்தை கொண்டு போய் என் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். எதுக்குன்னா, இந்த மக்காச்சோள உணவு வளர குழந்தைங்களுக்கு நல்ல சக்திங்களை கொடுக்கும். அது மட்டும் இல்ல, தினமும் என்னோட குழந்தைங்களுக்கு பழத்தையும் புழுக்களையும் கொடுத்து கொடுத்து ரொட்டீன் ஆகிடுச்சு. அதுக்குதான் இந்த முறை ஒரு மக்காச்சோள கதிரை என்னோட கூட்டுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தாய்க்குருவி அந்த மக்காச்சோள தோட்டத்துக்குள்ள போக பார்த்தப்போ அந்த மக்காச்சோள தோட்டத்துக்கு காவல் காத்துக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்த கழுகு அதை பார்த்துச்சு. அப்போ தாய்க்குருவி இப்படி நினைச்சது, இது அந்த கோவமா ஃபேஸ் வச்சிருக்கிற மகி கழுகு காக்குற மக்காச்சோள தோட்டம். நல்ல வேலை நான் மட்டும் இந்த மக்காச்சோள தோட்டத்துக்குள்ள போய் மக்காச்சோளங்களை திருடி கழுகு கிட்ட மாட்டியிருந்தா இது என்ன என்னென்னலாம் கேள்வி கேட்டிருக்குமோ. இந்த கழுகு தோட்டத்தை விட்டுட்டு பக்கத்துல இருக்கிற இன்னொரு மக்காச்சோள தோட்டத்துக்கு போய் திருடுறது பெட்டர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பக்கத்து தோட்டத்துக்கு திருட போய் அங்க காவல் காத்துக்கிட்டு இருந்த கொக்க பார்த்து மறுபடியும் நின்னு போய் தனக்கு தானே இப்படி சொல்லுச்சு. ஐயோ கடவுளே, இது அந்த நீல மூக்கு கொக்கு காவல் காக்குற மக்காச்சோள தோட்டம் போல இருக்கு. நல்ல வேலை நான் மட்டும் அந்த தோட்டத்துக்குள்ள போய் மக்காச்சோளங்களை திருடி அந்த கொக்கு கிட்ட மாட்டிக்கிட்டா என்ன துணி துவைக்கிற மாதிரி துவைச்சு போட்டிருக்கோம். இந்த கொக்கோட தோட்டத்துல கூட திருடாம இருக்கிறது தான் பெட்டர். இப்படி நினைச்சுக்கிட்டு தாய்க்குருவி கவலையா இருந்தப்போ அந்த தாய்க்குருவிக்கு வேக வச்ச மக்காச்சோளங்களோட வாசனை வந்துச்சு. அப்போ தாய்க்குருவி அந்த வாசனை வந்த பக்கமாவே பறந்து போய் அந்த வாசனை வர ஒரு வீடு கிட்ட நின்னுச்சு. இப்படி அந்த தாய்க்குருவி அந்த வீட்டுல இருக்கிற ஜன்னல் வழியா பார்த்தப்போ அங்க புறா, கிளி, காக்கா உட்காந்துக்கிட்டு வேக வச்ச மக்காச்சோளங்களை சாப்பிட்டு என்ஜாய் பண்றத அதை பார்த்துச்சு. இப்படி என்ஜாய் பண்றவங்கள பார்த்து தாய்க்குருவி தனக்கு தானே, ஓஹோ அப்படின்னா இந்த மக்காச்சோள தோட்டம் எல்லாமே இந்த கிளி, புறா, காக்காவோடதா. இப்போ இந்த மூணு பேரும் அந்த கொக்கையும் கழுகையும் காவலுக்கு வச்சுட்டு மக்காச்சோளங்களை விளைவிச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு தனக்கு தானே பேசிக்கிட்டு இருந்தப்போ தாய்க்குருவி அங்க ஒரு மூணு புழுக்களை பார்த்துச்சு. அப்போ தாய்க்குருவி உடனே அதை எடுத்துக்கிட்டு அதோட கூடுக்கு அது திரும்ப போயிடுச்சு. அப்போ அந்த குருவியோட குழந்தைங்க அந்த தாய்க்குருவி எடுத்துட்டு வந்த புழுக்களை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. முதல்ல தாய்க்குருவி அதோட ரெண்டு குழந்தைங்களுக்கும் ரெண்டு புழுக்களை சாப்பிட கொடுத்துச்சு. அப்ப அந்த குருவியோட குழந்தைங்க அந்த புழுக்களை சாப்பிட்டுட்டு, அம்மா இன்னும் புழுக்கள் இல்லையாம்மா, எதுக்குன்னா எங்களுக்கு வயிறே நிறையலம்மா அப்படின்னு குழந்தை குருவிங்க சொன்னதோ தாய்க்குருவி அதுக்குன்னு வச்சிருந்த ஒரு புழுவை கூட ரெண்டு துண்டா வெட்டி அதை அதோட குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு அது வெறும் தண்ணியை குடிச்சிட்டு தூங்க போயிடுச்சு. அன்னைக்கு தாய்க்குருவி முடிவு பண்ணுச்சு, இனிமே அதுவும் அதோட குழந்தைங்களும் இப்படி பசியால கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு. அதுக்காக அது எப்படியாவது அந்த கழுகு, கொக்கு காவல் காத்துக்கிட்டு இருக்க மக்காச்சோள தோட்டத்துல கூட திருடுறதுக்கு தயாராகிடுச்சு. மறுநாள் காலையில தாய்க்குருவி செத்து போன மீன்களை அந்த மக்காச்சோள தோட்டத்துக்கு வெளியே போட்டு வச்சுது. அப்போ அந்த கொக்கு அந்த மீன் வாசனைக்கு காவல் காக்கறத விட்டுட்டு தோட்டத்துக்கு வெளியே வந்து அந்த மீன்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள தாய்க்குருவி தோட்டத்துக்குள்ள போய் மக்காச்சோளங்களை திருடிக்கிட்டு அங்கிருந்து போயிடுச்சு. அடுத்த நாள் காலையில செத்து போன பாம்பை எடுத்துட்டு வந்து தோட்டத்துக்கு வெளியே போட்டுச்சு.
அப்போ கழுகு கூட அந்த வாசனைக்கு காவல் காக்குறத விட்டுட்டு தோட்டத்துக்கு வெளியே வந்து பாம்பை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள தாய்க்குருவி தோட்டத்துக்குள்ள போய் மக்காச்சோளங்களை திருடிக்கிட்டு வீட்டுக்கு போய் குழந்தைங்களுக்கு உணவு கொடுத்தது. இப்படி தினமும் தோட்டத்துல திருடு போறதுனால ஒரு நாள் புறா, காக்கா, கிளி இவங்க கூட சேர்ந்து தலைமறைவா நின்று காவல் காத்தாங்க. அப்போ திருடுறதுக்காக வந்த தாய்க்குருவி எப்பவும் போல கழுகுக்கும் கொக்குவுக்கும் உணவை போட்டுட்டு மொக்காச்சோள கதிரங்களை திருடுறதுக்காக தோட்டத்துக்குள்ள அது போச்சு. அப்போ அந்த தோட்டத்திலேயே இருந்து அசையாம காவல் காத்துக்கிட்டு இருந்த புறா, கிளி, காக்கா அந்த தாய்க்குருவிய ஒரே வழியா புடிச்சு ஒரு மரத்துல கட்டி போட்டு அடிச்சுக்கிட்டே இப்படி கேட்டாங்க. ஏய் திருடு குருவி, எதுக்கு எங்க தோட்டத்துக்குள்ள வந்து தினமும் இப்படி திருடுற சொல்லு அப்படின்னு பறவைங்க எல்லாரும் கேட்டதோ தாய்க்குருவி அதோட நிலைமையை எடுத்து சொல்லி வீட்டுல இருக்கிற அதோட குழந்தைங்க பசியால தவிக்கிறதையும் சொல்லி அது கண்ணீர் வடிச்சுது. அதனால காக்கா, புறா, கிளி அந்த தாய்க்குருவியோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அண்ணில இருந்து அந்த குருவிக்கு கூட புதுசா ஒரு பண்ணைய கொடுத்து அதுல மொக்காச்சோளங்களை எப்படி விளைவிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அந்த தாய்க்குருவி கூட விவசாயம் செஞ்சுக்கிட்டு விளைஞ்ச மொக்காச்சோளங்களால அதோட ரெண்டு குழந்தைங்களோட வயிற்ற நிரப்பிச்சு. ஒரு அழகான காட்டுல ஒரு அழகான குருவி வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அது ரொம்ப புத்திசாலி, எது பண்ணாலும் ஃபியூச்சர்ல நினைச்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே காட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கிற காக்கா மட்டும் ரொம்பவும் அப்பாவி. அது யார் என்ன சொன்னாலும் அது அப்படியே நம்பிடும். அதுக்கப்புறமா உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் குருவி காக்கா கிட்ட இப்படி சொல்லுச்சு. பாரு காக்கா, நம்ம வளர்ந்து பெரியவங்களாகிட்டோம், அதனால நமக்குன்னு ஒரு குடும்பம் கண்டிப்பா ஏற்படும். அதுக்கு இப்போ நீ என்ன செய்ய சொல்ற குருவி? நம்ம அம்மா அப்பா நமக்காக எப்படி சின்ன வயசுல கூடு கட்டி வச்சாங்களோ அதே மாதிரி நமக்கு பிறக்க போற குழந்தைங்களுக்கு நம்ம கூடு கட்டி வைக்கணும். நீ சொல்றது உண்மைதான் குருவி, ஆனா அந்த கூடு கட்டுறதுக்கு நமக்கு காஞ்ச குச்சிங்க வேணும். அது எங்க கிடைக்கும்னு எனக்கு தெரியாதே. அப்புறம் எனக்கு பிறக்க போற குழந்தைங்க கூடு இல்லாம கஷ்டப்படுவாங்க. அப்படி சொல்லி காக்கா அழவே ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ காக்கா, முதல்ல நீ இப்படி அழுகிறத நிறுத்து. உனக்கு குச்சிங்க இருக்கிற இடத்த நான் காட்டுறேன். நிஜமாவே நீ காட்டுறியா? நிஜமாவே நான் காட்டுறேன், அதுவும் இன்னைக்கே நான் காட்டுறேன், என் கூட வா அப்படின்னு குருவி காத்துல பறந்துகிட்டே காக்காவையும் அது கூடவே கூட்டிட்டு போய் ஒரு இடத்த காட்டுச்சு. அங்க நிறைய காஞ்சி போன குச்சிகள் இருந்துச்சு. அத குருவியும் காக்காவும் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தாங்க. ஒரு பெரிய மரத்துக்கு மேல கூடு கட்டவும் ஆரம்பிச்சாங்க. குருவி ரெண்டு நாளையே அதோட கூட்ட கட்டி முடிச்சிருச்சு. பாவம், காக்கா எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அதோட கூட்டம் மட்டும் கட்டவே முடியல. அப்போ அந்த காக்கா அழ ஆரம்பிச்சது. ஐயோ கடவுளே, எதுக்கு என்னால மட்டும் கூடு கட்ட முடியல? அந்த குருவி கூடு கட்ட பயன்படுத்தின குச்சியை தான் நானும் பயன்படுத்தி பாக்குறேன். ஆனாலும் என் கூடு இந்த மரத்து மேல இருக்க மாட்டேங்குது. இப்படியே இருந்தா நாளைக்கு எனக்கு பிறக்க போற குழந்தைங்களுக்கு கூடு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் ஒரு கையால் ஆகாத காக்கா, குறைஞ்சது என்னோட குழந்தைங்களுக்காக என்னால வெறும் ஒரு கூடு கூட கட்ட முடியல அப்படின்னு காக்கா தன்னை தானே திட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்துச்சு. அப்ப காக்கா கிட்ட வந்து குருவி இப்படி சொல்லுச்சு. அழுகாத காக்கா, உனக்கு நான் உதவி செய்யறேன். நீ தினமும் நான் சொன்ன இடத்துல இருந்து குச்சிங்களை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்தனா நான் அந்த குச்சிங்களை வச்சு உனக்காக ஒரு நல்ல வீட கட்டித்தரேன் அப்படின்னு குருவி சொன்னதுமே காக்கா எவ்வளவு சந்தோஷமா இப்படி சொல்லுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் குருவி, இன்னில இருந்து நீ தான் என்னோட உயிர் தோழி, உன்னோட உதவிய நான் மறக்கவே மாட்டேன். அப்படி குருவி கூட்ட கட்டுறதுக்காக காக்கா ரொம்ப தூரத்துல இருந்து குச்சிகளை கொண்டு வந்து கொடுத்துச்சு. ஒரு நாள் வேலை விட்டு எதுவும் செய்யாத ஒரு சோம்பேறி கழுகு, அதோட நண்பர்களான கிளி, புறா, கொக்கு இவங்க எல்லாரும் தினமும் காக்கா குச்சி எடுத்துட்டு போறத கவனிச்சாங்க. என்ன காக்கா, எதுக்காக நீ இவ்வளவு கஷ்டப்படுற? கூடுக்காக. நான் இந்த குச்சிங்களை எடுத்துட்டு போய் குருவி கிட்ட கொடுப்பேன், அந்த குருவி எனக்காக அழகான கூட கட்டித்தரும். உன்னோட கூட குருவி எதுக்கு கட்டுது? எனக்கு என்னவோ கூடு கட்டவே வரல, அதுக்குதான் நான் குருவி கிட்ட உதவி கேட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, குருவி ரொம்பவே திறமைசாலி. குருவி அதோட கூட ரெண்டே நாள்ல கட்டிடுச்சு. அப்படியா, நீ சொல்றது உண்மையா? அப்படின்னா அது உன்னோட கூட கட்டுறதுக்கு மட்டும் எதுக்கு இவ்வளவு நாள் ஆகுது? நான் எப்படி சொல்றேன்னா, நீ குறைஞ்சது ஒரு வாரமா இந்த குச்சிங்களை எடுத்துக்கிட்டு எங்க எதிர்க்கதான் போய்கிட்டு இருக்க,
எனக்கு என்னவோ அந்த குருவி உன் கையால குச்சிங்களை சுமக்க வச்சுட்டு அதோட குடும்பத்துக்காக இன்னமும் பெரிய கூட கட்டுதோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க கழுகே? நீயே சொல்லு காக்கா, குருவி அதோட கூட மட்டும் ரெண்டே நாள்ல கட்டிக்கிச்சு, ஆனா உன்னோட கூடு கட்டுறதுக்கு மட்டும் எதுக்கு இவ்வளவு நாள் ஆகுது? நீ வேற ஒரு அப்பாவி, எல்லாரோட பேச்சையும் அப்படியே நம்புவ அப்படின்னு கழுகும் அதோட நண்பர்களும் கேட்கும் போது காக்காவுக்கு குருவி மேல சந்தேகம் வந்துச்சு. அதனால காக்கா குருவிய போய் கேள்வி கேட்டப்போ குருவி காக்காவை மரத்து மேல கூட்டிட்டு போய் இப்படி சொல்லுச்சு. பாரு காக்கா, இதான் உன்னோட கூடு, இத நான் எப்பவோ கட்டிட்டேன். அப்படியே இந்த கூடு பக்கத்துல இருக்கிற இந்த குடம் இருக்குல்ல, இத நம்ம ரெண்டு பேருக்காக நான் கட்டினேன். நாளை பின்ன வரப்போறது மழை காலம், அதுக்குதான் நம்ம ரெண்டு பேருக்கிட்டயும் குடம் இருந்தா நமக்கு ரொம்பவே பயன்படும். அது மட்டும் இல்ல, நாளைக்கு மழை காலத்துல யாராவது கஷ்டப்பட்டா நம்ம இந்த கொடைக்கு கீழே அவங்களுக்கு தங்க இடம் கொடுக்கலாம் அப்படின்னு குருவி சொன்னதுமே காக்கா இப்படி சொல்லுச்சு. போதும், நிறுத்து உன்னோட நாடகத்தை. என்ன நல்லா ஏமாத்தி ஒரு வாரம் என் கையால நல்லா குச்சிங்களை சுமக்க வச்சு இந்த வேஸ்டான ஒரு கொடைய ரெடி பண்ணி வச்சிருக்க. குறைஞ்சது நீ இதை தயார் பண்ணும் போதாவது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, இனிமே நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படி சொல்லி காக்கா அன்னையிலிருந்து குருவி கிட்ட பேசுறதையே விட்டுருச்சு. அதுக்கப்புறம் அன்னையிலிருந்து குருவி மட்டுமே தனியா குச்சியை எடுத்துட்டு வந்து கொடைய ரெடி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அந்த கொடை பாக்குறதுக்கு இன்னும் அழகா இருக்கணும் அப்படிங்கறதுனால காஞ்சி போன ஓலைக்கு நடுவுல பச்சை புல்லை கொண்டு வந்து அழகுபடுத்துச்சு. இப்படி குருவியே தனியா நின்னு அந்த கொடைய செஞ்சு முடிச்சிருச்சு. இப்படி சில நாட்களுக்கு அப்புறமா குருவிக்கும் காக்காவுக்கும் ஒரு குடும்பமும் வந்துச்சு. அப்படி குருவியும் காக்காவும் ஒரே மரத்துல கட்டியிருந்த கூட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் திடீர்னு புயல் காத்தோட சேர்ந்து மழையும் பேஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ கழுகு வாழ்ந்துகிட்டு இருந்த வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு. அதனால அந்த கழுகு அதோட குடும்பத்தை கூப்பிட்டுக்கிட்டு காக்காவோட கூட்டுக்கிட்ட வந்துச்சு. காக்கா, என்னோட கூடு இந்த மழைக்கு இடிஞ்சு போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, எனக்கு இருந்த சோம்பேறித்தனத்தினால நான் என்னோட கூட உறுதியா கட்டல. அதுக்கு பலனாதான் இன்னைக்கு என்னோட பசங்களுக்கு தங்க இடம் இல்லாம போயிடுச்சு. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு கழுகே. ஆனா நீங்க என்னோட கூட்டுல இருக்கிறதுக்கு இடமே இல்ல, நீ போய் வேற யாருக்கிட்டயாவது உதவி கேளு அப்படின்னு சொல்லிச்சே காக்கா. அப்போ குருவி அங்க வந்து கழுகு கிட்ட, கழுகே உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லனா நீயும் உன்னோட குடும்பமும் இந்த மழை முடியற வரைக்கும் நான் உருவாக்கின இந்த கொடைக்கு கீழே இருங்க அப்படி சொன்னதுமே கழுகு அதோட குடும்பத்தோட மழை குறையிற வரைக்குமே அந்த கொடைக்கு கீழே நின்றுகிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கழுகோட நண்பர்களான கிளி, கொக்கு, புறா இவங்க எல்லாருமே அவங்க குடும்பத்தோட சேர்ந்து இடம் கேட்டு வந்தாங்க. அப்போ அவங்க எல்லாரையும் பார்த்த அந்த கழுகு, அட உங்க கூடு கூட உடஞ்சு போயிடுச்சா? ஆமா கழுகே, எங்களுக்கும் இந்த கொடைக்கு கீழே இடம் கொடுக்குறியா? இங்க அவ்வளவு இடம் இல்லை, முக்கியமா அந்த கொக்குக்கு இடமே இல்லை. எதுக்குன்னா அதுவே இங்க பாதி இடத்த பிடிச்சிரும். நீங்க போய் வேற யாருக்கிட்டயாவது உதவி கேளுங்க அப்படின்னு கழுகு கத்திக்கிட்டு இருக்கிறத கேட்டு குருவி வெளியில வந்துச்சு. அப்போ மழையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற கொக்கோட குழந்தை, கிளியோட குழந்தை, புறாவோட குழந்தைய பார்த்து ரொம்பவும் கவலைப்பட்டு அவங்க கிட்ட இப்படி சொல்லுச்சு. கழுகே, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் இந்த கொடைய கட்டினதே கூடு இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்காக. அப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு இடம் கொடுக்காம நீ மட்டுமே இதுல இருந்துக்கலான்னு பாக்குறியா? சேச்ச, இல்ல குருவி, இடம் கேட்டு வந்தவங்க எல்லாருமே என்னோட நண்பர்கள். இந்த கொடையில வேற இப்போ பெருசா இடம் இல்லை. இப்ப நான் ஒருத்தவங்களுக்கு இடம் கொடுத்தா இன்னொருத்தவங்க ஃபீல் ஆகுவாங்க, அதுக்குதான் நான் எல்லாரையுமே போக சொல்லிட்டேன். இந்த பிரச்சனைக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. முதல்ல இந்த பறவைங்க குழந்தைங்களை கொடைக்கு கீழே வைக்கலாம். இந்த பயங்கரமான மழை முடியற வரைக்கும் பெரியவங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து மழை முடியட்டும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டலாம் அப்படின்னு சொல்லி அந்த பறவைகள் எல்லாருமே சேர்ந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. அப்போ அந்த கொடை மழை நீர்ல நனைஞ்சு ரொம்ப பெருசா மாறுச்சு. ஏன் அப்படின்னா அதுல அந்த குருவி பயன்படுத்தியிருந்த கம்பியால தான் அது அப்படி ஆச்சு. ஆனா பறவைகள் எல்லாருமே இது கடவுளோட வேலை தானே நினைச்சு அந்த கொடைக்கு கீழே வந்து நின்னுட்டாங்க. இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா மழையெல்லாம் நின்னதுக்கு அப்புறம் கழுகு கழுகோட நண்பர்கள் எல்லாரும் வந்து குருவியை பார்த்து இப்படி சொன்னாங்க, நீ மற்ற பறவைகளுக்காக முன்னோக்கு பார்வையோட உருவாக்கின இந்த கொடையினாலதான் இன்னைக்கு நாங்க எல்லாரும் இப்படி உயிரோட இருக்கிறோம். அதுக்கு நாங்க எல்லாரும் உனக்கு நன்றி சொல்றோம். ஐயோ, இதுல என்னோட கஷ்டம் மட்டும் இல்ல, இதுல காக்காவோட கஷ்டமும் இருக்கு. அப்படின்னா நீங்க அந்த காக்காவுக்கு கூட நன்றி சொல்லுங்க அப்படின்னு குருவி சொன்னதுமே காக்காவோட கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு.
அப்போ காக்கா அதோட தோழியான குருவியோட நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுகிட்ட மன்னிப்பு கேட்டு, அன்னையில இருந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த சண்டை எல்லாத்தையுமே மறந்து போய் மொதல் இருந்த மாதிரி ரெண்டு பேருமே நல்ல நண்பர்களா ஆயிட்டாங்க.